அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ரமா மடானி விற்பனையில் சர்க்கரை அடங்கிய அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் தள்ளுபடி கிடையாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்பு ரமா விற்பனையில் 10 முதல் 30% வரை தள்ளுபடி வழங்கி வந்த நிலையில் இனி கெட்டிப்பால் எனும் கண்டென்ஸ்ட் மில்க் போன்ற சர்க்கரை அடங்கிய பொருட்களுக்கு தள்ளுபடி கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் சர்க்கரையின் பயன்பாட்டை குறைக்க சுகாதார அமைச்சர் தலைமையிலான பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த முன்னெடுப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் துணை அமைச்சர் ஃபுசியா சாலே தெரிவித்திருக்கிறார். சர்க்கரையின் அளவுக்கேற்ப உணவுகளை தர நிர்ணயம் செய்யவும் சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனிடையே உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் ஹேஷ்டேக் ஜோம் கோசுங் எனும் பிரச்சாரத்தையும் இன்று அறிமுகம் செய்தது குறிப்பிடத்தக்கது.